மக்களுடைய முடிவுகள் ஒன்றாக இருக்குது. வாக்கேந்திரத்தினுடைய முடிவு என்னவாக இருக்குங்கிறது தான் இப்போ இந்த தேர்தல். நீங்கள் மெட்ராஸில் இருந்துட்டு பேசாதீங்க, தஞ்சாவூரை தாண்டி கீழே போங்க, ஜாதி எப்படி இருக்குன்னு தெரியும். ஜெயலலிதா வந்து பிராமணர் நம்ம சொல்றதுல அர்த்தமே இல்லை. அந்த மாதிரி வன்முறையில் வந்து இதுதான் இந்த இன்னைக்கு இருக்கிற சனாதம். இன்னைக்கு நீங்க வந்து தீபாவளி கொண்டாடுறீங்க, தீபாவளி என்ன பண்ணீங்க? இந்து மதத்துடைய முழுமுதற் கடவுள் யார்? ராமர்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இல்லை நீங்க யாரு? ராமர்னு அவங்க சொல்லி. ராமர் முழுமுதற் கடவுள் இல்லை. இந்து மதமே சனாதன மதமே இல்லை. நம்மளை பிற்படுத்தப்பட்டவன் சொல்றதுக்கு அமையாரு. இவனை யாருக்கு, இவனுக்கு அந்த ரைட்ஸ் யார் கொடுத்தா? எதை வச்சு நீ பூணூல் போட்டுக்கிட்டு சுத்துற? பூணூல் எதுக்காக போடுற? நீங்க சொல்றது எனக்கு செய்தி. இப்படி சொன்னா என்னுடைய ஓட்ட ஒரு போட்டு நீங்க அண்ணாமலை மோடியை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. பகிரங்கமா வந்து சொல்ல சொல்லு. இல்ல சார், இப்போ மோடியை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி? உங்களுடைய நீட்டு தேர்வை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. சமூக நீதிக்கு எதிர்ப்பானது. நாங்க முட்டாள் தான் இல்லைன்னு சொல்றேன். ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு நான் வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அன்பு நண்பன் ஷா. இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் இருக்கிறாங்க. ஐயா வணக்கம். ஐயா நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி வாழ்த்துக்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் முத முதல்ல வந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி, இந்த தேர்தலை நீங்கள் வெளியே இருந்து இப்போது நீங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இந்த தேர்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேர்தல் இதை எனக்கு ஓட்டு போடுற வயசு வந்து எனக்கு வந்து 67 தான் வந்தது. 67 கூட 67 தான் ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டேன். அதுக்குள்ள ஓட்டு போடலை. 52 வருஷத்தில் இருந்து இது என்னைக்கு இந்தியாவில் தேர்தல் வந்தோம், அன்னையிலேருந்து அப்போ நான் 4 கிளாஸ் படிக்கிறேன். 52 தேர்தல் டைமில் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அங்கே அன்னையிலேருந்தே நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். ரெண்டாவது என்னுடைய குடும்பம் வந்து அரசியல் சார்ந்த குடும்பம். ஆனால் அரசியல் போக்குவரத்துக்கள் எங்கள் வீட்டில் நிறையா நடந்துக்கிட்டு தான். அது அதோடவே ஒற்றியே வந்ததுனால எனக்கு தெரியும் ஒவ்வொரு தேர்தல்லையும் தமிழ்நாடு என்ன வருது, இந்தியா என்ன வருது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நான் அரசியலில் நேரடியாக ஈடுபடாததுனால ஆரம்பத்தில் அப்படி இருந்துட்டு அப்புறம் போக 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 எனக்கு இதெல்லாம் ஈடுபாடுகள் வந்ததுனால என்னுடைய அண்ணன் அமைச்சர் அவெல்லாம் இருந்ததுனால நிறையா அரசியல் வெளியில் கண்ணுக்கு தெரியறதை விட கண்ணுக்கு தெரிய திரைமறைவில் நடக்கிற பல விஷயங்கள் எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி உட்காரத்துக்கான தகுதி அதனால தான் வருது. எனக்கு உங்கள் சேனல் புதுசாக இருக்கிறதுனால இதெல்லாம் சொல்ல வர்றேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், என்னுடைய பின்னணி என்னங்கிறது தெரியும். மக்களுக்கும் வாக்கேந்திரத்துக்கும் மத்தியில் நடக்கிற ஒரு தேர்தல். மக்களுடைய முடிவுகள் ஒன்றாக இருக்குது, வாக்கேந்திரத்தினுடைய முடிவு என்னவாக இருக்குங்கிறது தான் இப்போ இந்த தேர்தல். இந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்ததுனால எனக்கு ஒரு கேள்வி தோன்றுறது என்ன அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த மட்டில் ஏன் வந்து திமுகவும் அதிமுகவும் மட்டும் வந்து ஜெயிச்சுட்டே வராங்க அப்படின்னா, டவுன்தலே நான் வந்து ஒரு 50 வருடமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊர்களையும் எல்லா நகரங்களையும் வந்து ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்குறாங்க. கணிசமான ஒரு வாக்குத்தொகையை வந்து அவங்க கைக்குள்ளே வச்சுருக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ பாஜக வந்து திடீர்னு வந்துட்டு வளருது வளருது அப்படின்ற ஒரு போக்கு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். யார் வந்து எப்படி சொல்கிறது, இப்போது அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வாக்குகளை தாண்டி பொதுமக்கள் பொதுவாக யோசிக்கக்கூடியவங்க பெரும்பான்மையாக யாருக்கு வந்து விருப்பப்படுறாங்களோ அந்த தேர்தலில் இருக்கக்கூடிய வேவை வச்சு அரசியலில் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிற வெற்றி தோல்வி வந்து நிர்ணயமாகும். அப்படி இருக்கிறப்போ பாஜக இப்போ தான் வந்து வராங்க. அப்படி இருக்கிறப்ப எடுத்ததுமே ஒரு அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வராரு. திடீர்னு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எல்லாமே ஃப்ளாஷாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு பாஜக வளருது, பாஜக வந்து 2வது பெரிய கட்சியாக வந்து உருவெடுக்கும், இந்த தேர்தலில் 2வது கட்சியை அவங்க மாறுவாங்கன்றத எந்த அடிப்படையில் அவங்க வந்து கட்டமைக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2வது கட்சியாக வரும்னு சொல்கிறதுலேயும் எனக்கு ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நான் நினச்சிக்கிட்டு தான் அவங்க தான் முதல் கட்சி. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இந்திய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் இயக்கம் இருந்தது. சுதந்திரத்துக்கு அவங்க போராடினா காங்கிரஸ் தான் போராடிச்சு. அன்றைக்கி அத்தனை மக்களுமே காங்கிரஸுக்கு பின்னாடி இருந்து வெள்ளையர்களை வெளியே அனுப்புறதில் அனைத்து இந்தியாவுமே அவங்க பின்னாடி இருந்தது. சுதந்திரத்துக்கு காரணமாக இருந்தது காங்கிரஸுங்கிற பேரில் இருந்தது. அன்றைக்கி வந்து பாகிஸ்தான்ன்ற ஒரு நாடு இல்லை, இலங்கைங்கிற ஒரு நாடு இல்லை. இந்தியா சுதந்திரம் இது பண்ணும்போது இலங்கையெல்லாம் இந்தியா நம்மோட இருந்து பர்மாவெல்லாம் இதோட இருந்தது தான். அது நமக்கு அப்புறம் தான் இலங்கைக்கெல்லாம் சுதந்திரமே கிடைச்சது. இத்தனை நாடுகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு துணை கண்டங்கிற முறையில் இருந்தது. அன்னைக்கு இருந்த இந்த சூழ்நிலையில் வெள்ளைக்காரர்கள் வெளியே போகணுங்கிறதுல ஒரு மாற்றுக்கருத்து இல்லாத அளவில் இருந்துகிட்டு இருந்தாங்க. தெற்கு பகுதியை அவங்களோட சேரணும், வடக்கு பகுதியை சேர்ந்த அளவுக்கு தெற்கு பகுதி சேரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா
இங்கிலாந்து அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, பிரிட்டிஷ் அரசு இவங்களை இனிமேல் வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியாதுங்கிற இரண்டாவது உலக போருக்கு பிறகு பிரிட்டிஷாருடைய பொருளாதாரம் பெருசாக அடிபட்டுச்சு. அடிபட்ட போது அவங்களுக்கு வந்து இந்தியாங்கிறது ஒரு பெரிய சுமையாக மாறிடுச்சு. அதுவரையிலும் ஒரு பொருளாதாரத்துக்கு உதவியாக இருந்த ஒரு நாடு பொருளாதாரத்துக்கு அது ஒரு சுமையாக மாறிடுச்சு. நம்ம ஆட்களை வச்சுக்கிட்டு சோறு போட முடியாதுங்கிற இது வந்து உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம மக்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அவன் படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பான், மூணு வேலை சோறும் கேட்பான், வேலை செய்யலாம் செய்ய முடியாது, சோறு போடுப்பான், அந்த மாதிரி ஆட்கள்னு தெரிஞ்சுது. அப்போ தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவெடுத்தாங்க, முதல்ல இந்த நாட்டை நம்ம கையை விட்டு கழுவுனா தான் நாம் சர்வாக இல்லாட்டி இவனுடைய சோம்பேறித்தனம் தான் நாமளும் அழிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிற பயம் வந்தபோது தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணுங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. எண்ணம் வந்ததுனால தான் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை அவங்க தயார்படுத்துகிறாங்க. வெள்ளைக்காரர்கள் சும்மா சொல்லக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற அரசியல் அரசாங்க முறைகளுக்கு தகுதியாக இருக்கிறவங்களை மாற்றணுங்கிறதுக்காக தேர்தல் முறையை கொண்டு வந்தார். 1920களிலேயே தேர்தல் முறை வந்துருச்சு. வந்தபோது எப்படி பண்ணாங்கன்னா, எல்லாத்துக்குமே ஓட்டு உரிமை கொடுக்கல. வீடு வச்சுருக்கவங்க, படித்தவங்க, அந்த மாதிரி இது பண்ணி ஒரு மக்கள் தொகையில் 30% விழுக்காடு பேர்களுக்கு தான் வாக்குரிமை இருந்தது, மற்றவங்களுக்கு கிடையாது. அது மாதிரி வந்து தேர்தல் முறையை வச்சாங்க. வச்சுட்டு இது பண்ணும்போது வடக்கு பூரா காங்கிரஸ் பக்கத்தில் போச்சு, தெற்கு பூரா ஜஸ்டிஸ் பார்ட்டிகிட்ட. ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன சொல்லுச்சுன்னா, இவங்களோட நாங்கள் இருக்க மாட்டோம்னா. வெள்ளக்காரர்கள்ட்ட ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன சொன்னாங்களோ, அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியை நடத்தினவங்கலாம் யாருன்னாக்கா, அன்னைக்கு தெற்கு பகுதியிலிருந்து குறுநில மன்னர்கள், கோபிலி ராஜா, பனகல் ராஜா, விஜயநகர் ராஜா, இந்த மாதிரி ஆட்கள்லாம், வெங்கடகிரி ராஜா, இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ராஜாக்கள், சிவகங்கை ராஜா, புதுக்கோட்டை ராஜா, இந்த மாதிரி ராஜாக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து, நீ வடக்கத்திக்காரங்கிட்ட எங்களை விட்டு போடாத, நீ அடித்த கொள்ளை விட இவன் அடிக்கிற கொள்ளை பயங்கரமாக இருக்கும், நீ அது கொஞ்சம் நேரம் கொள்ளையடித்தாலும் நேர்மையை காட்டுவேன், கொஞ்சம் கூட நாகரிகமெல்லாம் கொள்ளடிக்கக்கூடிய காட்டு மிராட்டி கூட்டத்துக்கள் எங்களை விட்டுறாதேங்கிறது தான் அன்றைக்கி ஜஸ்டிஸ் பார்ட்டி சொன்னது. இன்றைக்கி அது உண்மையான ஆகிப்போச்சு. அந்த சூழ்நிலையில் அந்த இரண்டாவது உலக மகாயுத்தம் வந்தபோது அந்த அவங்க பொருளாதாரம் மேலும் அடிபட்ட போது உடனடியாக அவங்க வந்து சுதந்திரம் கொடுக்க முடிவு எடுத்த போது காந்தி வந்து வெள்ளையனே வெளியேறினார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பொட்டி எடுத்து கிளம்பிட்டு கிளம்பி போயப்பட்டோம். அப்படி தான் சுதந்திரம் கிடைச்சிது. கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு யுத்தம் ஒன்று வருகிறதுன்னு எப்படிங்க எந்த ஒரு சுதந்திர போராட்டமாக அப்படி நடந்திருக்குதான். அவன் வெளியே போனால் நீங்கள் வந்து போடான்னு கப்பல் ஏற்றினீங்க, அவ்வளோதான். அதான் இப்போ பாரதிய ஜனதா வளருது. அதான் சமூக நீதியை கொண்டு வந்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்கள் படிக்கணும், பெண் கல்வி. படிக்க வந்தீங்கன்னா உனக்கு மத்தியானத்தில் சாப்பாடு, மதிய உணவு. ஸ்கூலுக்கு வந்து படித்தீங்கன்னா உனக்கு மதிய உணவு, ரெண்டையும் கொண்டு வந்து படிக்க வச்சாங்க. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. பெண்களுக்கு பல்வேறு வகையான இது கொடுத்தாங்க. அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க. அவங்கள வந்து எம்எல்ஏ ஆக்கினாங்க, அரசாங்கத்தில் இதெல்லாம் பண்ணாங்க. அப்படி வந்தது தான் முத்துலட்சுமி ரெட்டி. முதல் பட்டதாரி, பெண் பட்டதாரி முத்துலட்சுமி ரெட்டி. சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்தோம். அப்போ அந்த தேவதாசி சிஸ்டத்தை ஒழிக்கணுங்கிற சட்டம் கொண்டு வந்தபோது காங்கிரஸ்காரர்கள் பெருசாக எதிர்த்தாங்க. இந்து மதமே அழிஞ்சு போடுன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அதை தீவிரமாக எடுத்து பேசும்போது காமராஜருக்கு குருவாக கருதப்படுகின்ற தீரர் சத்தியமூர்த்திங்கிற ஒரு தேவதாசி முறை ஒழிந்தால் இந்து மதமே அழிந்து விடும்னாரு. அப்போ இந்த மாதிரி எந்திரிச்சு கிடச்சி இந்து மதத்தை காப்பாற்றணுங்கிறது உங்களுடைய எண்ணம் தானே, ஆமாம் அப்படின்னாரு. அப்போ உன் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள்லாம் தேவதாசியை மாற்றினார், பாய்மூட்டி உட்காந்துட்டார். தான் பொண்ணை கற்ப காப்பாற்றி வரோம், மற்ற பொண்ணுங்களாம் அது மாதிரியான சமூக நீதியை பேச ஆரம்பித்ததுனால தான் திராவிட இயக்கங்கள் இங்கே பெருசாக வளர்ந்தது. இன்றைக்கு ஒரு அதுக்கு நடுமுதல ஒரு 52 வருஷத்தில் ராஜாஜியனுடைய முயற்சியினால் காங்கிரஸ் ஆட்சி வந்தது. அதுக்கப்புறம் அதை காமராஜ் கட்டி காத்து 52, 57, 62 மூணு தேர்தலில் அவங்க ஜெயித்தாங்க. அதோடு முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு போனதோடு சரி. அப்படி ஒரு காங்கிரஸ் இங்கே இருந்ததுன்னா, அந்த சனாதனத்தை தூக்கி பிடித்த அந்த காங்கிரஸ் இருந்திருந்ததுன்னா, 67 போன காங்கிரஸ் இன்னைக்கு வரல, இல்லையே 50 வருஷம் ஆச்சு. காரணம் என்னன்னா, சமூக நீதி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், யாது ஊரே யாவரும் கேளு. இது தென்னாடு. நீ என்ன சொல்ற, மனுவாதி குலத்துக்கும் ஒரு நீதி. பாப்பா என்ன வேணாலும் பண்ணலாம், கொலை பண்ணலாம், கற்பழிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவர் தெய்வ அவருக்கு அது உரிமை உண்டு. அதே சூத்திரம் வந்து ஒரு லட்டை திருடினா கூட தூக்கு தண்ணி. அதெல்லாம் இப்போ இருக்காங்க. நீங்கள் மெட்ராஸில் இருந்துட்டு பேசாதீங்க, தஞ்சாவூரை தாண்டி கீழே போங்க, ஜாதி எப்படி இருக்குன்னு தெரியும். ஏங்க காரணம் பிஜேபி இல்லைல்ல, அது காரணம் பிஜேபி சொல்லுவாங்க. அதை தூக்கி பிடிக்கிறதுக்கு தான் இப்போ வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒழிச்சு கட்டி, பெரியார் வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் ஒழிச்சு கட்டி. அவங்க இங்கே தமிழகத்தில் அப்படி தூக்கி பிடிச்ச ஏதாவது ஒரு நிகழ்வு காட்டுங்க சொல்லுங்க. முதலமைச்சராக ராஜாஜி இருந்த இடத்துல வந்து காமராஜருங்கிற சூத்திரர் வந்து சேர்ந்தாருங்க. அதுக்கு முன்னாடி ஓமந்தூரார் வந்துட்டாருங்க. அதுக்கு முன்னாடி குமாரசாமி ராஜா வந்துட்டாருங்க. பிரகாசங்காருங்கிற பிராமணுக்கிட்ட இருந்ததை வந்து பிராமணர்கள்ட்ட கொண்டுட்டாங்க. இந்தியா முழுக்க பிராமணர்கள் கையில் இருந்த ஆட்சி முறை வந்து தென்னாட்டில் இல்லையே.
ஜெயலலிதா வந்து பிராமணர் நம்ம சொல்றதுல அர்த்தமே இல்ல. ஆனா பிஜேபியோட தலைவரா வந்து பிராமணர் இல்ல இப்போ வேற வழி இல்ல. அதைத்தான் நாங்க சொல்ல வர்றோம். நீ என்ன ஆட்டம் போட்டாலும் இன்னும் 1300 ஆண்டுகளா நடக்கிற போராட்டங்க இது. இங்க இருந்தது சமண மதம். மகேந்திர பல்லவன் வந்து சமணனா இருந்தவன். அந்த சமணனை வந்து அப்பர் வந்து சைவனா மாத்துறாரு. அதே சமயத்துல வந்து சௌந்தர பாண்டியன்றவன் மதுரை ஆண்டுகிட்டு இருக்கிறான். திருஞான சம்பந்தம் அவனை வந்து சமண மதத்திலிருந்து சைவனா மாத்துறான். அவன் அவனுடைய மனைவி மங்கையர்கரிசியை கையில போட்டுக்கிட்டு அது எந்த அளவுக்கு வந்து வன்முறையில அந்த மதம் பரவுச்சுனாக்கா 8000 சமணர்களை கழுவுல ஏற்றி கொண்டான் அந்த திருஞான சம்பந்தம். அந்த மாதிரி வன்முறையில் வந்து இதுதான் இந்த இன்னைக்கு இருக்கிற சனாதனம். அப்படி இருந்து என்ன பண்ண முடிஞ்சது? இன்னைக்கு நீங்கள் வந்து தீபாவளி கொண்டாடுறீங்க. தீபாவளி என்ன பண்ணீங்க? வர்த்தமான மகாவீரர் இறந்த நாளை வந்து அவருடைய அவர் இறக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு? என் நினைவை போற்றி அதிகாலையில் எழுந்து குளித்து புத்தாடை உடுத்தி என் நினைவை போற்றி தீபம் ஏற்றுங்கள். அதனால தான் தீபாவளி. அதை இவன் ஒரு கதை விட்டான். நரகாசுரங்கிற ஒரு அசுரனை கொண்டு அந்த கொண்டதுக்காக நாங்கள் கொண்டாடுறோம்னு சொல்லி தீபாவளி ஒழிக்க முடியல. கொண்டாட வேண்டியதாக போச்சு. உங்கள் நீங்களும் நான் கொண்டாடுறதுக்கு முன்னாடி அவன் தான் சொல்கிறான் கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படிங்கிற அவன் தான் கொண்டாடிட்டு. பூம்பண்டி எங்கே இருக்குது? அவ்வளோ வேணாங்க. இந்து மதத்தினுடைய முழு முதற் கடவுள் யார்? ராமர்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இல்லை நீங்கள் யார்? ராமர்னு அவங்க சொல்லி. ராமர் முழு முதற் கடவுள் இல்லை உங்களுக்கு. அப்போ அது அடிப்படையே தெரியாது. அந்த மதத்துக்கு பேரு பிராமண மதங்க. பிரம்மன் தான் முழு முதற் கடவுள். பிரம்மன் விஷ்ணு சிவன். சிவன் வந்து வேதங்களால் சொல்லப்படாதவர். வேதங்கள்ல கிடையாது. சிவனும் கிடையாது, முருகனும் கிடையாது. வேதங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ருத்ரன்கிற பேர்ல சொல்லப்படுவது ஒரு வேளை சிவனாக இருக்கலாம். ஆக சிவன் கிடையாது, பிரம்மன். இந்து மதத்தினுடைய முழு முதற் கடவுளான பிரம்மனுக்கு கோயிலும் கிடையாது, விழாக்களும் கிடையாது. வைகுண்ட ஏகாதசி இருக்குதுங்க, சிவராத்திரி இருக்குதுங்க, பிரம்மராத்திரின்னு இல்லைங்க. பிரம்மனுக்குன்னு ஏதாவது ஒரு திருவிழா சொல்லுங்க பார்க்கலாம். ஆக உங்களுடைய கடவுளே இல்லை. உன்னுடைய முழு முதற் கடவுளான பிரம்மனுக்கு கோயிலும் இல்லை, விழாக்களும் இல்லை, ஒன்றும் வழிபாடும் இல்லை. நீ இது பண்ணிட்டு இருக்கிறது பூரா விநாயகரை கும்பிடுறீங்க. விநாயகர் யார் தெரியுமா? பௌத்த மதத்தினுடைய ஐராவதங்கிற சின்னம் யானை. அது வந்து இந்திரனுடைய யானை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய புனித சின்னம். இப்போ 7ஆம் நூற்றாண்டில் தான் விநாயகர் இது வருது. இன்னைக்கு என்னாச்சு? அந்த பௌத்த மத சின்னம் உங்களுக்கு முழு முதற் கடவுளாக இருந்து முதல்ல விநாயகரை கும்பிட்டு. ஆக உன் மதமே இல்லை. உன்னுடைய இந்து மதமே சனாதன மதமே இல்லை. அதுதான் தென்னாடு. இங்கே நீ கும்பிடுற பிள்ளையார் வந்து பௌத்த மதத்தை சேர்ந்தது. உன் முருகன் இதில் வேத புத்தகங்களில் இல்லை, சிவபெருமான் இல்லை. அவங்க தான் இங்கே முழு முதற் கடவுள். என்னை வந்து இந்து நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய குலதெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரன். அம்மன் வழிபாடு சனாதனத்தில் கிடையாது. என்னை எப்படி இந்துன்னு சொல்கிறீங்க? ஆனால் இல்லாத மதத்தை தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. இதெல்லாம் தான் காரணம். இதெல்லாம் தான் வந்து பெரியார் சொன்னார். நீயே பெரிய மனுஷனாக இருக்கும்போது நீயாண்டா அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு. இது அவன் யாரா உன்னை வந்து கீழ் ஜாதின்னு சொல்கிறதுக்கு? நம்மளை பிற்படுத்தப்பட்டவனு சொல்கிறதுக்கு அவன் யாருங்க? இவனை யாருங்க? இவனுக்கு அந்த ரைட்ஸ் யார் கொடுத்தா? எதை வச்சு நீ பூணல் போட்டுக்கிட்டு சுற்றுற? பூணல் எதுக்காக போடுற? நம்ம எல்லாத்தோட உயர்ந்தவன் காட்டுறதுக்காக தானே நீ இந்த பூணலை போட்டுக்கிட்டு மிரட்ட பார்க்குற? இன்னைக்கு என்ன ஆச்சு? திராவிட இயக்கங்கள் வளர்ந்ததுனால நீ வந்து வெளியில் பாப்பான்னு சொல்கிறதுக்கு பயந்துக்கிற அளவுக்கு உன்னை கொண்டு போய் விட்டோம். ஒழிச்சு கட்டிவிட்டோமா இல்லையா? உனக்கு துணிச்சல் இல்லையே, மறைஞ்சு இல்லை உட்காந்து சுற்றுற. அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய. அதனால தான் இங்கே வந்து உங்களால் வர முடியாது. பாஜக வந்து அவங்கள தூக்கி பிடிக்கிறதுக்காக வந்தாங்க, வேற வழி இல்லை. எச் ராஜாவும் எஸ் வி சேகரும் தாங்க இருந்தாங்க. போனி ஆகல, நான் பிராமின் அண்ணாமலை குழந்தையாச்சு. பிரைம் மினிஸ்டரா யாரை குழந்தைங்க? நம்ம ஒரு இதுக்கு பிரகாரம் வாணிய செட்டியார் அமித்ஷா ஒரு நான் பிராமின், ராஜ்நாத் சிங் ஒரு நான் பிராமின். இன்னைக்கு குடியரசுத் தலைவராக இருக்கவங்க பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண், சனாதனத்துக்கு எதிர்வானவர், திராவிட சித்தாந்தத்துக்கு அடிமை இதானவங்க. ஒரு பெண்ணுக்கு உரிமை கொடுக்கறது திராவிட சித்தாந்தம். ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவங்களை உயர்த்தி பிடிக்கிறது திராவிட சித்தாந்தம். இன்னைக்கு அதெல்லாம் தான் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. அதனால தானே நாங்கள் வாய் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அதான் சார், இப்போ அப்படி இருந்தால் தமிழகத்துக்கு பாஜக வந்து ஆபத்து இல்லை, தமிழகத்தில் அவங்களுடைய ரெகுலராக பண்ணக்கூடிய அந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து இங்கே பண்ணலை அப்படின்றப்போ நீங்கள் அங்கே வந்து எதிர்க்கிறதுக்கோ இல்லைனா விமர்சனம் பண்ணுறதுக்கோ எதுவும் இல்லை அப்படிங்கிறத அவங்க ஒரு வளர்ச்சியாகவும், இப்போ இங்கே இருக்கக்கூடிய தலைவர் அவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஒரு தலைவராக இருக்கிறேன், சென்ட்ரலுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், என்னுடைய ஸ்டேட் வெல்ஃபேர் தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஆதரவு சொல்ல சொல்லுங்க. இப்போ இது நீங்கள் சொல்கிறது எனக்கு செய்தி. இப்படி சொன்னால் நான் என்னுடைய ஓட்டை அவருக்கு போட்டு நீங்கள் அண்ணாமலை மோடியை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு பகிரங்கமாக வந்து சொல்ல சொல்லுங்க. இல்லை சார், இப்போ மோடியை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி? உங்களுடைய நீட்டு தேர்வை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. சமூக நீதிக்கு எதிர்ப்பானது உன்னுடைய பல கோள்கள். அதை நீட்டை வந்து அண்ணாமலை ஆதரவு கொடுக்கல. நாங்கள் சொல்ல சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க. நீங்கள் சப்பக்கட்டு கட்டாதீங்க. மனசுக்குள்ளார் நினச்சிக்கிட்டார் சார், நான் போய் பார்த்தேன் சார், இதெல்லாம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன். எம்ஆர்ஐ அவர் பேட்டி அழிச்சிருக்கிற சொல்ல சொல்லுங்க. சொல்றாரு மோடிக்கு அவர் விரோதிங்கிறது எனக்கு தெரியும். மோடிக்கு எகேன்ஸ்டாக தான் அவர் இருக்கார். அதை மோடியே கிண்டலாக சொல்லியிருக்கார். அவர் ஜாதி அடிப்படையில் தான் வந்தார். அவ்வளோ பெரிய பதவி விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு கிண்டலாக சொன்னார். அவ்வளோ பெரிய பதவி விட்டுட்டு அரசியலுக்கு வந்தார்னா என்ன அர்த்தம்? அதை விட இதில் தேர்த்தலான்னு தான் வந்தாருங்கிறது கிண்டலாக சொன்னார். மோடி நல்லா தான் சொல்லிட்டு போயிருக்கார். இவர் இப்படி எப்படிப்பட்ட வாளுங்கிறது அப்புறம் வந்து அதையும் சொன்னார்.
பெரிய ஜாதிக்காரராங்கிறதுனால தான் அவரை போட்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் இன்டைரக்டாக சொல்லிட்டார். சனாதனத்தை அடிப்படையில் தான் அவர் போட்டிருக்காங்கிறது அவர் மோடியை சொல்லிட்டு போயிருக்கார். மோடி இவர் என்ன சொன்னார்னாக்கா, ஸ்டாலின் எதுக்கோ ஒரு வெளிநாட்டுக்கு போனார், ஸ்டாலினை கிண்டல் பண்ணுற மாதிரி நீ அடிக்கடி வெளிநாட்டுக்கு போகிறதுனால நாட்டுக்கு என்ன நன்மைன்னு கேட்டார். கேள்வி வந்து மோடிக்கு கேட்டது பார்த்தா போ ஸ்டாலின் கேட்ட மாதிரி ஒரு பாவலாக காட்டார். அவர் மோடிக்கு விரோதியாக தான் அவர் இருக்கார். அதனால தான் இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்ததுன்னா அவர் மோடிக்கு நேராக எதிர்க்கிறாருன்னு அர்த்தம். அப்படி இருந்தாக்கா அவர் ஓட்டு போடலாம், தப்பே கிடையாது சார். அப்போ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை எடுத்துக்கிறாங்க எல்லாருமே, கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன லாஜிக்கில் அவர் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறதும் தெரியல. அட் த சேம் டைம் அதை மீட்பாங்க அப்படின்றது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு கச்சத்தீவை ஏமாற்றுறாங்கிறது உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாக்க நான் அந்த அளவுக்கு மூளைக்கட்டு போயிருக்கல உங்களுக்கு தெரியும். மறைக்கிறதுக்காக கஷ்டப்படுறேன். அங்கே சைனா வந்து பிடிச்சிட்டு போயிட்டான், அங்கே பல கிராமங்கள் போயிடுச்சு, ரெண்டு ஆறுகளை போயிடுச்சுக்கிறாங்க, 15 மலைகள் போயிடுச்சுக்கிறாங்க. ஏறத்தாழ அருணாச்சல பிரதேசத்தை வந்து சைனா எடுத்துக்கிச்சு. அதை மறைக்கிறதுக்காக 10,000 மைல் தூரத்தை உள்ள ஒரு மாநிலத்தையே சைனா பிடிச்சிருச்சு. அதை மறைக்கிறதுக்காக 256 ஏக்கர் 2 வரப்பு நெல் வயல் அவ்வளோதான் அந்த கச்சத்தீவு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கச்சத்தீவு எப்போ போச்சு நேத்தா, 15 நாளைக்கு முன்னாடியா இல்லை எப்போ போச்சு? அது அதுக்கப்புறம் 10 எலெக்ஷன் நடந்துருச்சு. இப்போ ஏன் கேட்குறேன் அதே, அதுக்கப்புறம் நீ 2 எலெக்ஷன் நீ தானே ஜெயிச்சு ஆட்சியில் 10 வருஷமாக இருந்த, உன் ஃப்ரெண்டு தானே ராஜபக்சே, அவர் தானே உனக்கு பட்டாபிஷேகத்துக்கு கிரீட் எடுத்து வச்சார். கேட்டுருக்க வேண்டியதானே கச்சத்தீவு எப்போ கொடுக்குறேன்னு கேட்டுருக்க வேண்டியதானே. பொருளாதார நெருக்கடியில் இலங்கை இருந்தபோது காசு கொடுத்தீங்க, கச்சத்தீவு என்கிட்ட கொடுத்துரு இந்த காசுக்கு அப்படின்னு கேட்டியா? யார் நீ? நான் தான் எல்லா சேனல்லையும் சொல்கிறது நாங்கள் முட்டாள் தான் இல்லைன்னு சொல்கிறேன், ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள். அவ்வளோதான் சார். இப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது தேர்தலில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போ எடப்பாடி அவர்களை வந்து அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து தேசிய கட்சிகளை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அது அந்த கருத்தில் ஒரு நிலையாக இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை நான் திராவிட இயக்கத்தை சேர்த்தவங்க. இப்போ எங்கள் வெறுமணி ஐயா ஆசிரியர் என்ன பண்ணார், ஜெயலலிதாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை டைட்டில் கொடுத்தார். ஏன் கொடுத்தாரு தெரியுங்களா? 50 விழுக்காடு இருந்த இடஒதுக்கீட்டை 65 மாத்துச்சு. அது மாத்திரம் இல்லை, இந்தியாவினுடைய அரசியல் விவகாரங்கள் எல்லாம் தலையிட்டுக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்த காஞ்சி மடம் ஒரு குலகார மடம் அப்படிங்கிறத காட்டி அவனுங்களை உள்ளே தள்ளி யாருமே செய்ய முடியாது. அதோடு அவங்க போட்ட அட்டகாசத்துக்கு அளவே கிடையாது, வச்சது தான் சட்டங்கிற அளவுக்கு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அட்ரஸ் இல்லாமல் காணாமல் போச்சு. இது ரெண்டு யார் செஞ்சிருக்க முடியும்? அவங்க பாப்பாத்தியாக இருந்தால் கூட அவங்க செஞ்சாங்க. அதனால தான் சமூக நீதி காத்த வீராங்கனைனாங்க. அவ்வளோதான் பாயிண்ட்டு. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கொள்கைகளை யார் எடுத்துக்கிட்டு வர்றாங்களோ, எங்கள் திராவிட இயக்கத்தை இயக்கத்தினுடைய லட்சியங்களை யார் கொண்டு வர்றாங்களோ அவங்களை நாங்கள் ஆதரிப்போம், அவ்வளோதான். அப்படி தான் பெரியார் வந்து காமராஜர் ஆதரிச்சது. காரணம் பிற்படுத்த மாட்ட மக்களை படிக்க வைக்கிறாருங்கிறதுக்காக தான் காமராஜர் ஆதரிச்சார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம ஆளே வந்துட்டாங்க, நாம இனத்தை காமராஜர் சப்போர்ட் பண்ணணும்னு அவர் போயிட்டார். அப்படி தான் நாங்கள் போவோம். எங்கள் இனத்தை காப்பது தான் எங்களுக்கு முக்கியம், அது யாராக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்.